தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பிக்ஸித் பாரத் சங்கல்ப் யாத்திரா மூலமாக மத்திய அரசின் திட்டங்களில் ஒன்றான பாரத பிரதமரின் மத்திய சம்பதா யோஜனா திட்டத்தில் மீன் வளர்ப்பு, பாசி வளர்ப்பு, தொழில் செய்து வருமானம் ஈட்டலாம் என்ற விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 403 ஊராட்சியில் உள்ள பொதுமக்களிடம் முழுமையாக கொண்டு சேர்க்கும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. விவசாயத்தில் ட்ரோன் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, தபால் துறையில் உள்ள சேமிப்பு திட்டங்கள், உஜ்வாலா திட்டத்தில் கேஸ் இணைப்பை பெறுவது போன்றவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பிரதம மந்திரி மத்திய சம்பதா யோஜனா திட்டத்தில் மீன் வளர்ப்பு திட்டங்கள் மூலமாக கடல் பாசி வளர்ப்பு, முத்துச்சிப்பி வளர்ப்பு, வண்ண மீன் வளர்ப்பு போன்றவை குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டன. இது குறித்து மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி ரஞ்சித் கூறுகையில், பிஎம்எம்எஸ்ஒய் ஸ்கீம் வந்து கோஸ்டலுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து உள்நாட்டு மீனவர்களுக்கு, நீங்கள் நன்னீரில் வந்து அலங்கார மீன் வளர்க்குன்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து பயன்பட்டு கொள்கிறோம். இல்லைனா வீட்டுக்கு பின்னாடி தொட்டி வச்சு மீன் வளர்க்குனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்கீம் அதிகம் இருக்குது. மீன் ஊர்கா பண்ணணும் அப்படின்னு உள்ள பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பதப்படுத்தணும், மீனை எப்படி பதப்படுத்தணும், இல்லைன்னா வந்து சின்ன குட்டைகளில் மீன் எப்படி வளர்க்கலான்னு இருக்குது. இது சம்மந்தமாக நிறைய உள்நாட்டு மீனவர்களுக்கோ சரி, கோஸ்டலுக்கும் மறைனுக்கும் உள்ள தண்ணியெல்லாம் போல் மேங்குரு ஆலாயத்து காடுகள் அது சம்மந்தமாக உள்ள அதில் மீன் வளர்ப்பு எல்லாமே இந்த பிஎம்எம்எஸ்வி கீழே அதிகமாக இருக்குது. பிஎம்எம்எஸ்வி ஸ்கீம் வந்து என்னென்னா மத்திய அரசு வந்து என்ன கோட்பாடு மூலம் பண்ணுறாங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஈட்டுக்குரிய ஒரு தொழில்நுட்பமாகும். பொதுமக்கள் கூறுகையில், மீன் வளர்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக நம்மளுக்கு வந்து அதில் மானியமும் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வச்சு பயன்பெறலாம். அதனால் இதை வந்து நான் எங்கள் கிராமத்தில் வந்து எல்லாம் நல்லா தெரிவிச்சிருக்காங்க, தெரியாதவங்களுக்கும் எல்லாமே தெரியப்படுத்தியிருக்காங்க. எங்களுக்கு இது இதை வச்சு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது, நாங்கள் இதை வச்சு முன்னேறிக்கிடுவோம். நாங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வானது உண்மையிலேயே பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஏ. லக்ஷ்மணன்.